நெட் டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி வீடியோட ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வரும். ஸோ வந்து நீங்கள் ஏதாவது பேசணும், ஏதாவது சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக பேசலாம். ஓகே, இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா. ஸோ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா விஸ் இங்கிலாந்து ஓடியில் ரோஹித் சர்மா தான் ஓப்பன் பண்ணார். ஆப்வியஸாக அவர் தான் பண்ணுவார். ஸோ ரோஹித் அண்ட் ஷிகர் ஓப்பன் பண்ணி விளையாண்டுக்கிட்டு இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் வுட் போட்ட பால் வந்து நம்ம ரோஹித்தோட ரைட் ஹேண்டோட எல்போவில் வந்து பட்டுரும். ஸோ எல்போவில் பட்ட உடனே தெரிச்சிரும். ஏன்னா அந்த இடத்துல வந்து கறி இருக்கிற இடம்லாம் இல்லை, அந்த இடம் ஃபுல்லாக எலும்பு இருக்கிற இடம். ஸோ அதில் அடித்த உடனே தெரிச்சிரும். தெரிச்சு ரத்தம் வந்த வரையும் அவரால் வந்து கையை நகர்த்த கூட முடியாது. ஸோ அங்கேருந்து வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கட்டு மாறலாம் போட்டு விட்டு போவாங்க. பட் அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு ரொம்ப வலி இருக்கும். ஏன்னா அதை வந்து அவர் காட்டிக்கிட்டே இருப்பார். ரொம்ப சத்தியமாக வலிதாங்க இருக்கும், எலும்புலாம் அடிபட்டுச்சுன்னா எந்த அளவுக்கு. பட் இருந்தாலுமே அவர் கண்டினியூவாக விளையாண்டார். ஏன்னா இடையிலையுமே கூப்பிட்டாங்க அவர் வேணா வெளியில் வரட்டும், அடுத்து வந்து பேட்ஸ்மேன் உள்ளே போட்டுன்ட்டு. பட் அவர் வந்து அதோடய விளையாடுற அப்படின்ட்டு விளையாண்டார். பட் என்னன்னா நிறைய பிசியோஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடிபட்டுச்சுன்னா அப்போ இருக்கிற வலியை விட அடுத்த நாள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வலியெலாம் தான் தாங்கவே முடியாது. அந்த இடத்துல தான் நம்ம ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க. நீங்கள் கிரிக்கெட்டில் எல்லாம் கிளப் கிரிக்கெட்லாம் விளையாண்டுருந்தீங்கன்னா வந்து தெரியும் கண்டிப்பாக உங்களுக்கு. ஸோ அப்போயில வந்து என்னன்னா அவர் வந்து இன்ஜூர்ட் ஆனதுனால பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து அந்த ஃபர்தர் ப்ராசஸ் எல்லாம் பண்ணப்போ அவர் வந்து இப்போ ஓடிஐலேருந்து ரூல்ட் அவுட் ஆகுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து இதுக்கப்புறம் வந்து இருக்கிற 2 மேட்சஸுமே அவர் ஓடிஐ விளையாட மாட்டார். மேபி கேஎல் ஓப்பன் பண்ணுவார். ஸோ கண்டிப்பாக அவர் இப்போ ஸ்டே செய்யறும் இல்லை. ஸோ அதை பற்றி கூட நான் டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரோஹித் சர்மாவும் பார்த்தீங்கன்னா இன்ஜூர்ட்னால வெளில போகிறாரு. இதை தாண்டி இப்போ எல்லார் மனசுக்குள்ளேயுமே வந்து ஒரு கேள்வி இருக்கும், ப்ரோ அப்போ அவர் ஐபிஎலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்ட்டு. எஸ், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்துருவார். அது ஒன்றும் பெரிய பிரச்சனை எல்லாம் அங்கே இல்லை. மேபி அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் மிஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. அதுவுமே வந்து ஒரு 20% தான் வாய்ப்புகள் இருக்குது. 80% அவர் வந்துருவார். ஓகேவா? ஸோ அதுதான் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஸோ மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் யாரும் பயப்படாதீங்க, அவர் கண்டிப்பாக ஐபிஎல் வந்துருவார். ஓகே, பட் ஆனால் இந்த 2 ஓடியுமே அவர் மிஸ் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி நல்ல நல்ல பிளேயர்ஸுக்கெல்லாம் அந்த இன்ஜூர்டுனால பார்த்தீங்க அப்படின்னா வெளில போயிட்டுருக்காங்க. நேற்று வந்து அங்கிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கிலாந்து சைடில் சாம் பில்லிங்ஸ் அவருக்கும் வந்து ஒரு இன்ஜூர்டு. அதே மாதிரி ஒயின் மார்கன் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட அந்த வெப்பு கட் ஆயிடுச்சு, 2 விரலுக்கு இடையில உள்ள வெப்பு. ஸோ அதெல்லாம் கட் ஆனிச்சுன்னா ரொம்ப கஷ்டங்க. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒரு 2 வாரமாவது வந்து நார்மல் ஆகுறதுக்கு வந்து ஆகும். அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அவருக்கும் வந்து அந்த ஒரு இது வந்துருச்சு. பட் அவங்களாம் பேட் பண்ண வந்தாங்க, பட் வேறு வழி இல்லை, அதனால தான் வந்து வந்தாங்க. ஸோ இன்ஜூர்டு அப்படிங்கிறது வந்து ஆகிட்டே இருக்குது. அண்ட் இன்னும் 2 மேட்ச் வேறு இருக்குது. இதில் யாரும் பெருசாக இன்ஜூர்டு ஆகாமல் இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நீங்கள் ரோஹித் சர்மாவோட இன்ஜூரி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் என் கூட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் எது மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து உங்களுக்காக வந்து கொண்டுட்டு வந்து கொடுக்குறேன். அண்ட் வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்டில் வந்து உங்களை சந்திக்கிட்டேன். அண்டில் அண்ட் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி.